மோடி ஐயா அவர்களுக்கு வாக்களித்து தாமரை சின்னத்திற்கு வாக்களித்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு எதிராக வாக்களித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அவர்களுக்கும் வாக்களித்து நம்முடைய கூட்டணி வேட்பாளர் தாமரை சின்னத்தில் நிற்கக்கூடிய அருமை அக்கா கலைவாணி ராஜேந்திரன் அவர்களையும் மாவட்ட கவுன்சிலருக்கு அதே போல ஒன்றிய கவுன்சிலர் போட்டியிடக்கூடிய சங்கீதா சுந்தர் அவர்களையும் ஒன்றிய கவுன்சிலர் போட்டியிடக்கூடிய ராமன் அவர்களுக்கும் நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்வீர்கள் என்கிற நம்பிக்கை முழுமையாக எங்களுக்கு இருக்கிறது. இன்னும் ஒரு 9 நாட்கள் மட்டும்தான் இருக்கிறது. 9 நாட்களும் போற எப்படி ஒரு எறும்பு சுறுசுறுப்பாக வேலை செய்கிறது அதே போல நம்முடைய தொண்டர்கள் நம்முடைய தலைவர்கள் களத்திலே சுறுசுறுப்பாக வேலை செய்து ஒவ்வொரு மக்களையும் போய் பார்த்து அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து நீங்கள் உங்களுடைய வாக்கை நம்முடைய தாமரைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு அளிக்கும் பொழுது எங்களுடைய வேட்பாளர் முழுமையாக உங்களுக்கு வேலை செய்வார். காலங்காத்தால 6 மணிக்கு போய் கதவை தட்டினீங்கன்னா திறந்துட்டு வெளியே வருவாரு. நைட்டு 11 மணிக்கு போனீங்கன்னா கலைவாணி அக்கா வருவாங்க, ராமன் அவங்க வருவாங்க, அதே போல சங்கீதா அவங்க வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையை ஏற்படுத்துவது உங்களுடைய கடமை. அதனால இங்க எந்த தொண்டர்கள் அமர்ந்திருக்கின்றீர்களோ அதிமுக அவருடைய செயல் வீரர்கள் இங்க இருக்கின்றீர்களோ ஒரு ஒரு வீடாக சென்று ஒரு ஒரு வாக்காளராக சென்று நம்முடைய வேட்பாளரை பற்றிய நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுப்பது உங்களுடைய முதல் கடமை. அதனால் இந்த கூட்டத்திற்கு வந்தோம் பேசினோம் என்று போனதை விட இந்த கூட்டத்திலிருந்து என்ன கற்றுக்கொண்டோம், நம்முடைய வேட்பாளரை எப்படி ஒரு ஒரு வீட்டுக்கு எடுத்து செல்வது என்று நீங்கள் யோசிக்க வேண்டும். இவர் ஜெயிக்கிறாங்க, அவங்க ரெண்டு பேரும் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா இந்த கூட்டத்தில் இருக்கிற நீங்க எல்லாரும் ஜெயிக்கிற மாதிரி தான் நாம் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நல்ல ஆட்சி, நேர்மையான ஆட்சி, ஊழல் இல்லாத ஆட்சி கொடுப்பதற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சி அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது. அதிலே நானும் ஒரு துரும்பு, நீங்களும் ஒரு துரும்பு. இந்த வேட்பாளர் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மாநில தலைவரிலிருந்து கடைக்கோடி தொண்டன் வரை நாம் அனைவரும் கூட உணர்வு பூர்வமாக வேலை செய்கின்றோம். அதனால் இங்கே வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் தலைவர்கள் இந்த 9 நாட்கள் ஒரு தவமாக எடுத்துக்கொண்டு ஒரு நிமிஷத்தை கூட நீங்கள் சளைக்காமல் உழைத்து ஒரு ஒரு வீடாக ஒரு ஒரு வாக்காளராக சென்று நீங்க எப்படி எலெக்ஷன் என்ன வேலை செய்வீங்களோ அதே போல் வேலை செய்து இந்த 3 அற்புதமான வேட்பாளர்களும் ஜெயிக்க வைப்பேன் நம்பிக்கை எனக்கு இருக்கு. கடைசியாக இந்த அற்புதமான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நம்முடைய ராஜேந்திரன் அவர்களுக்கும் மாவட்ட தலைவர் கலியவர்தன் அவர்களுக்கும் உற்சாகமாக இந்த நிகழ்ச்சியை பங்கெடுத்திருக்கூடிய நம்முடைய இளம் படைகளுக்கும் காவி தளபதிகளுக்கும் கூட்டணி கட்சியினுடைய செயல் வீரர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து மறந்து விடாதீர்கள். 9ஆம் தேதி நீங்கள் போடுகின்ற ஓட்டு மோடிஜியின் திட்டத்திற்கு ஆதரவு கொடுத்து 80% திட்டம் பஞ்சாயத்துல வருவது மத்திய அரசுடைய திட்டங்கள். உதாரணத்திற்கு ரேஷன் கடையில் நீங்க பாத்தீங்கன்னா கூட வருகின்ற அரிசி அனைத்தும் கூட மத்திய அரசு கொடுப்பதுதான். ஒரு ஒரு கிலோ அரிசியும் கூட மத்திய அரசு 36 ரூபாய்க்கு ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கம்பெனி மூலமாக வாங்கி மத்திய அரசு 34 ரூபாய் கையிலிருந்து போட்டு மாநில அரசுக்கு 2 ரூபாய் கொடுக்கிறாங்க. அந்த 2 ரூபாய்க்கு வாங்குற மாநில அரசு ஒரு பையில நம்முடைய முதலமைச்சருடைய போட்டோ அடிச்சு அந்த அரிசி ஏதோ கோபாலபுரத்துல விளைவிச்ச மாதிரி நம்ம கொடுக்கிறாங்க. நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ரேஷன் கடையிலிருந்து குடிக்கின்ற தண்ணீரிலிருந்து வாழுகின்ற வீடிலிருந்து 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் வருகின்ற 274 ரூபாய் பணத்திலிருந்து எவ்ரி சிங்கிள் பைசா வருகின்ற ஒரு ஒரு காசும் கூட உங்களுடைய காசு தான். மத்திய அரசு நரேந்திர மோடிஜி அவர்கள் நமக்கு கொடுக்கின்ற பணம். அதனால் அதற்கு மதிப்பளித்து நம்முடைய உள்ளாட்சி பிரதிநிதிகளை தாமரை சின்னத்திலே நீங்கள் ஜெயிக்க வைத்து அவர்களை நல்ல ஒரு வேட்பாளர்களாக நாங்கள் அறிமுகப்படுத்துகின்றோம். ஜெயிக்க வைப்பது உங்களுடைய கடமை, அறிமுகப்படுத்துவது எங்களுடைய கடமை. அதற்கு போராடி கொண்டிருக்கின்றோம். வாய்ப்பு கொடுங்கள். ஊழல் இல்லாத நேர்மையான உள்ளாட்சி ஆட்சியை உங்களுக்கு கொடுப்பார்கள் என்று பாரதிய ஜனதா கட்சி சார்பாக என்னுடைய உத்தரவாதத்தை உங்களுக்கு கொடுக்கின்றேன். வந்த 5 நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்து பாரத் மாதா கி பாரத அம்மையின் புகழ்.